மாதம் சரியாக கிட்டி கிடைக்குது, நான் மிஸ் பண்ணிட்டேன். 6 லட்சம் ரூபாய் செலவாகும். என்ன நான் அந்த அளவுக்கு சேர்த்தெல்லாம் வைக்கிற வருமானம் ரஜினி செலவுக்கு கொடுத்துருக்காரு. அந்த வடிவேல் சார் கூட்டணி இருக்கும்போது பேசப்பட்ட அளவுக்கு இப்போ படங்கள் அமைய இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஓமந்தூரில் போயிடுவோம், அமெரிக்காவில் எனக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் போயிடும். வடிவேல் சாரோட இருந்து பேர் கிடைச்சியோடைய பெருசாக சம்பாதிக்க இல்லை, சம்பாதிக்க அவரும் விட இல்லை. இல்லை எந்த நடிகருமே அவங்கள போய் மிஞ்சி போக விட மாட்டாங்க, என்னதான் நம்ம திறமைகள் இருந்தாலும். சங்கர் சாரோட பகச்சியால் தான் அவர் ரெக்கார்ட் போட்டாங்க, பெரிய இடம் இருக்குது. அவரை போய் பகச்சியா சினிமா வட்டத்தை யாரும் மறைக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு சினிமா திறன் முக்கியமாக வடிவேலை விட வச்சுக்கலாம். விஜயாந்த் எதிர்த்து பேசினது அதான் அவர் சேர்த்த தப்பு. சேர்த்து காலையில் போனேன், வராத வரவேணான்னு சொல்லிங்க. காமெடி நேயர்களுக்கு வணக்கம். காமெடி இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நகைச்சுவை தன்னுடைய கலை மூலமா மக்களை மகிழ்விக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு சிறப்பான பணியை தன்னுடைய படங்கள் மூலமாகவும் தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் கொடுத்த திரு போண்டாமணி அவர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய இன்டர்வியூல இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஆனா இப்ப நான் வந்து உங்களைய நலம் விசாரிக்கிறது அப்படிங்கறது உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதுதான் நான் நினைக்கிறது. எப்படி இருக்கீங்க சார்? உடல்நிலை இன்னும் சரியா சீராக இல்லை. ஏதோ யமதர்மன் கையில இருந்து தப்பிச்சு வந்து உட்காந்துருக்கேன். கடவு கொடுத்த கிஃப்ட். இன்னும் மக்களை சிரிக்க வைக்கணும். ஏன்னா நகைச்சுவைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பொறுப்பை எனக்கு காண்டவ கொடுத்துருக்கான். மக்களை சிரிக்க வைச்சோம் படிகளோட சேர்ந்து. அந்த வடிவேல் சார் கூட்டணி இருக்கும்போது பேசப்பட்ட அளவுக்கு இப்போ படங்கள் அமைய இல்லை. கேமராலாம் மாறி போயிடுச்சு, டைரக்டரும் மாறிட்டாங்க. முன்னே இருந்தால் கே சிவகுமார், நம்ம விக்ரமன் சார் சுரராஜ் சார், அப்படியே பெரிய பெரிய டைரக்டர்லாம் கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டு வேலை கொடுத்தவங்க. இன்றைக்கு அவங்கள்ட்ட தான் கூப்பிட்டு வேலை கொடுக்குறதுக்கு இல்லை, அவங்களே படங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் உடல்நிலையும் சரியில்லை. இன்னும் டயாலிஸ் போய்கிட்டு இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஏன்னா டயாலிஸ் போக உடம்பு வீக் ஆகிட்டே போகுது. ஆப்ரேஷன் எஸ்ஆர்எம்ல ஏற்பாடு பண்ணியிருக்கு. போன மாதம் சரியாக கிட்னி கிடைச்சிது, நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு படம் வா வரலாம் வா அந்த ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அன்றைக்கு ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங், பெரிய படம், பெரிய குரூப்பு. பிக் பாஸ் ஹீரோ பாலாஜி தான் ஹீரோ. எனக்கு வந்து முதல் நம்ம கிங்ஸ்லி சிங்கம்புலி இவங்க காமினேஷன், சரவணன், நம்ம சரவண சுப்ரியா இவங்க காமினேஷன். சரி அந்த படத்தை விட்டுறக்கூடாதுன்னு காலைல ஃபோன் வந்து, நான் முடியாது சார், நான் ஷூட்டிங்கில் இருக்கேன்ட்டு. அது ப்ரொடியூசருக்கெலாம் தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு ஃபீல் பண்ணி. ஏன்னா போயிருக்கலாமேன்ட்டு நான் போயிருப்பேன். அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் அந்த படத்தில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா உடல்நிலை சரியில்லாதத்தில் பெரிய படம் கிடைச்சிருக்கு. திரு மேல்வரத்தூரில் போயிட்டு பெருசாட்டுக்கு நான் திரும்பி இல்லைன்னு சொன்னால் டேரக்டர் எல்லாருக்குமே சிரமம். அதெல்லாம் சினிமாவை தான் பெருசாக நேசிக்கிறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 6 லட்சம் ரூபாய் செலவாகும். என்ன நான் அந்தளவுக்கு சேர்த்தெல்லாம் வைக்கிற வருமானம் ரஜினி சார் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. ஆப்ரேஷன் சேரன் இருக்காரு, நம்ம ஐஸ்வர் கணேஷ் சார் ஆப்ரேஷன் கேப்டன், நான் கண்டிப்பாக பண்ணணும்னு இருக்காரு. அதுமாதிரி சத்யராஜ் சார், நம்ம அஜித் சார், விஜய் சார் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். எல்லாரும் சேரன் இருக்காங்க, நம்பி இருக்கிறேன். அந்த ஆப்ரேஷன் மட்டும் முடிச்சு வந்துட்டேன்டா, படையப்படி நான் சினிமாவில் மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீது கடவுள் கையில், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் அதில் குறையே இல்லை. கூட இருந்தவங்களை விட நான் வெளி நண்பர்கள், கோயம்புத்தூரை சேர்ந்த நிறைய நண்பர்கள் யாருன்னே தெரியாது. கோவை அலெக்ஸ் அவரை எனக்கு யாருன்னே தெரியாது, தேடி வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி கோவை ரோவின் யாருன்னே தெரியாது, கோவை செல்வராஜ், இவங்கெல்லாம் கேள்விப்பட்டு வந்து எனக்கு ஒரு உதயத்தை கொடுத்து இங்கே மாதம் மாதம் அனுப்பியிருக்காங்க. எல்லாத்துக்கு மேலே இப்போ நேற்று ஸ்ரீலான் ஒரு ஆர்டிஸ்ட் பெங்களூரில், பழைய ஆர்டிஸ்ட், அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி என்னை உடல் நல்லா விசாரிச்சு, அம்மா அவங்க உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் அனுப்புறேன்னு இருக்காங்க. ஒன்று அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு கேட்டு குண்டு கல்யாணம், மற்றது பாபாலட்சுமண, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். எல்லாருக்குமே மாதம் மாதம் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதாவது தேடி வந்து தர்மம் பண்ணுறது அவங்க கடவுளுக்கு சவன். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குமா? அதாவது பல நல்ல உள்ளங்களோட உதவியால வந்து மறுபடியும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு வந்து நீங்க திரையில மக்களை மகிழ்விப்பீங்க அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி மதுரையில ரத்னவேல் பாண்டியன் ஒருத்தர், அவர் கொடுத்தது மட்டும் இல்லாம நண்பர்கள் சைட்ல சொல்லி 1-2 ரூபாய் கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு, குடும்ப செலவுக்கு ஸ்கூல்ல. அதுதான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சார், அதே மாதிரி திரையுலகில் வந்து இப்போ சொல்லியிருந்தீங்க ரஜினி அவர்கள் பண்ணியிருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு, அதே மாதிரி வந்து தனுஷ் விஜய் சேதுபதி அவங்களும் வந்து உங்களுக்கு இல்லை எனக்கு உடனே இல்லை சரின்னு கேள்விப்பட்ட உடனே முதல்ல எனக்கு உதவி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பினது வந்து நம்ம விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் தனுஷர் மேனேஜருக்கு போயிட்டு அவங்களும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. மேனேஜர் பேசி உடனே விட்டேன். ரஜினி சாருக்கு நான் வீட்டுக்கு லெட்டர் கொடுத்து விட்டேன், வாய்ப்பு விட்டேன். 10 நடிகர்களுக்கு கொடுத்து விட்டேன். 10 நடிகர்களில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வருவேண்டா. உடனே அடுத்த நாளே லெட்டரை பார்த்து என்னோட பேசினது ரஜினி சார் தான். உங்களுக்கு என்ன இருக்கு கவலைப்படாங்க, நான் இருக்கேன்னா உடனே 1 லட்சம் ரூபா. அதே மாதிரி ஐஸ் இருக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் டைமில் நான் என்னால் முடிஞ்ச பண்ணுவேன். அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு காலேஜுக்கு 5 பைசா நீங்கள் தரக்கூடாது. நான் எல்லாமே ஃப்ரீயாக வேலை படித்து வேலை வாங்கி கொடுக்குறது, சம்பளம் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் பார்க்குறது யார் செய்வோம். அருமையான கடவுள் மாதிரி அவர் வந்தார். அதுதான் எனக்கு ஃபீலிங். இந்த இடம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன், காலேஜ் படிக்க முடியாதோ அப்படின்னு. அதே மாதிரி நந்தகுமார் வாத்தியார் இங்கே என் பையனுக்கு இங்கே இருக்க கொடுத்துருக்காங்க. நல்ல சந்தோஷமாக இருக்குது, பிரச்சனை இல்லை. நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்கம்மா. ரசிகர்கள்லாம் எனக்கு கேள்விப்பட்டு நிறைய பேர் பண்ணாங்க. ஆட்டோக்காரங்கலேருந்து ரிக்ஷாக்காரங்கலேருந்து 500 ரூபா 1000 ரூபா அவங்கெல்லாம் எனக்கு செய்திருக்காங்க. பெரிய விஷயம், அவங்களாம் நன்றி சொல்கிறோம் அந்த இடத்துல. சார், அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தீங்க, பெரிய திரையை விட சின்ன திரை நடிகர்கள் தான் வந்து சங்கம் தான் எனக்கு உடனே வந்து உதவி பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டு. ஆமாம், நடிகர் சங்கம் முன்ன மாதிரி இல்லை. இந்த புரட்சிக்கலாம் விஜயகாந்த் நடிகர் சங்கம் இருந்திருந்தால் எனக்கு எந்த பிரச்சனை, வாரி வாங்கிட்டேன். அவர் உடல்நல சரியாக இருந்தால் கூட சும்மா அவர் கொடுத்துருக்க நல்லா பார்த்துருக்காரு. விவேக் இருந்துட்டு தான் இன்றைக்கி எனக்கு நான் யார்ட்டையும் கையெழுந்து அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜேகே ரித்தி சார் இறந்துட்டேன், எங்கள் மடியில் தான் அவன் இருந்தேன். நானும் சூப்பராஜி விஜய கணேஷ் இருக்கும்போது எங்கள் மடியில் தான் இறந்தார். அவர் இருந்தாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடியவர். இவங்கெல்லாம் இல்லைன்ற ஒரு ஃபீலிங். நான் பெரியதில் வந்து கண்டிப்பாக எனக்கு ஓசியான மனோபாலா சார் தான் முகமாக வந்து பார்த்துட்டு 5000 ரூபா பணம் கொடுத்துட்டு பெரியதிரையால் உன வந்து பார்ப்பாங்க செய்வாங்க. ஆனால் யாரும் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. சின்ன திரையில் நான் சேர்ந்து 1 வருஷம் தான். உடனே மகளிர் குழு வந்து ஒரு 10000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க அங்கே இருந்து சின்னத்திலேருந்து. அதுக்கப்புறம் சிவன் சீனிவாசன் சார் தலைவர், அவர் தலைமையில் ஒரு 5 பேர் அவங்க இருந்து வந்து எனக்கு பண உதவி கொடுத்துட்டு எல்லா வசதியும் செய்து கொடுத்து போனாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ பெரிய திரையை விட சின்ன திரை தான் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்ட்டு நான் சொல்லுவேன். உடனே நீங்கள் சேர்ந்த உடனே உங்களுடைய உடல்நிலையை பார்த்து உதவி செஞ்சாங்க. இது எல்லாத்தையும் நான் உடல்நிலை சரியில்லை என்னோடனே நான் வந்து வெளியே சொல்லக்கூடாது இருந்தேன். என் அருமை நண்பர் பெஞ்சமின் அவர் தான் உடனே வீடியோ போட்டு மீடியாவுக்கு கொண்டே சேர்த்தேன். உடனே மீடியாக்கள்ந்து குமிஞ்சாங்க. என்னுடைய நிலைமையை எடுத்து முதலமைச்சர் வரைக்கும் போச்சு. முதலமைச்சர்லேருந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு மேனேஜர் பேசினேன் இருக்கிட்டேன், ஐயா உங்கள்கிட்ட உங்களை பார்த்துக்க சொல்லி. மா சுப்ரமணியன் சார் ஐயா வந்தார், அமைச்சர் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லிட்டு ஓமந்தூரில் அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், 5 பைசா ஊசி மருந்து கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஓமந்தூரில் நான் போயிட்டு வரும். அமெரிக்காவில் நடக்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் போயிட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ டாக்டர் சந்திரமௌலி முதல்ல ஜெயஸ்ரீ மேடம் இருந்திருந்தாங்க, ஜெயலட்சுமி மேடம் நல்லா பார்த்தாங்க. அவங்க இப்போ ஜிஹெச்சி போயிட்டாங்க. இப்போ சந்திரமோகன் சொல்லி தரமான மனுஷன் நந்தகுமார் இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வர்றீங்க, சம்பாதிச்சிருக்கீங்க, தனியார் போவாரு, தனியார் போனால் நான் அதோட முடிஞ்சுது. 1 நாள் எஸ்ஆர்எம்ல தங்கியிருந்தக்கே 40000 ரூபா கட்டி 30000 ரூபா கட்டினேன் ஒரே நாள். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டு போகணும். ஏன்னா நம்ம கிரேன் மனோர் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதை கட்டி போட்டு தான் ஓடினேன், நல்லா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் செல்முருகன் வந்தார், அவர் வந்து டாக்டர் தான் ஆனந்தகுமார்ட்டு சொல்லி இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. சார், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க எப்போ ஒரு கஷ்டம் வந்திருந்தாலும் திரு விவேக் அவர்கள் மனோபாலா அவர்கள்லாம் வந்து கேட்காமலே வந்து உதவி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் வந்து உங்களுடைய டிராவல் அப்படிங்கிறது வந்து பெருசு நடிக்க வந்த காலத்துல இருந்து. ஸோ அவங்களுடைய இழப்பு சமீபத்தில் மயில்சாமி அவர்களாகட்டும். மயில்சாமி கேள்விப்பட்டவுடனே நம்ம பி வாசர் இயக்குனர் பி வாசர், சத்யராஜ் சார், சரத்குமார் சார், இவர் கே சரகுமார் சார் இவங்கள்ட்ட நைட்டே ஃபோன் பண்ணி பொண்ணாமணி குடம்பு சேர்ந்து 1 லட்சம் ரூபா சேர்த்து கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு நான் இருக்கட்டா, நீ யார்ட்டையும் கேட்க வேணாம், நானே எல்லாத்தையும் வாங்கி உனக்கு தர்றேன். ஆப்ரேஷனுக்கு நம்ம எஸ்ஆர்எம்ல பச்சையப்பன் சாரை பார்த்து பேசி விட்டார். மயில்சாமி தான் பெரிய ஹெல்ப்பு, பெரிய ஒரு ஹெல்ப்பு. சரி இருந்தாலும் எனக்கு ஆப்ரேஷன் டைமில் நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கேன். அஜித் சார் விஜய் சாருக்கெல்லாம் போகாமல் இல்லை, காது போயிருக்கோம், அவங்கள்டருந்து எந்த பதிலும் வரையில்லை. எல்லோரும் நினச்சா செய்யலாம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் போயிருக்கோம். அதுக்காக அவங்க செய்யணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது, அவங்க விருப்பம். நம்ம உடல்நிலை சரியில்லை, சேர்த்து வைக்கலை, வருமானம் அப்படி என்ன வர வர குடும்பத்தை பார்க்க சரியா இருந்தது. வடிவேல் சாரோடய பேர் கிடைச்சியுடைய பெருசாக சம்பாதிக்கலை, சம்பாதிக்க அவரும் விட இல்லை. ஆனால் அவரை வச்சு தான் நான் உலகம் பூரா தெரிய வந்தேன். இன்றைக்கி உடல்நிலை சரியில்லை, அவர் பார்க்கல வந்து கொடுக்கலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இன்றைக்கு உலகம் பூரா பூண்டாமணி தரானே வடிவேலோட சேர்ந்த பிறகு தானே
240 படம் பண்ணியிருக்கேன். 180 படம் பண்ண வரைக்கும் யாருக்கும் தெரியலையே. சக்கவன் ஒன்று சேர்ந்தோட பண்ணியிருக்கேன். ஒரு 20 படம் அஜித் சார், விஜய் சார், சரத்குமார், நம்ம சூப்பர் ஸ்டார் கமல் சார் எல்லாரோடையும் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு கூட போண்டாமன்ற ஒருத்தர் இருக்கான்னு தெரியல. கங்கா யமுனா சரஸ்வன் சீரியல் தான் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் வடிவேல் தான், வடிவேலோட சேர்ந்தப்பட்டு தான் போண்டாமணி ஒருத்தர் தெரிய வந்தேன். இந்த உலகம் பூரா அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க, இன்னைக்கும் பேசப்படுதுல்ல. சார், அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு, இந்த மாதிரி வந்து வடிவேல் அவர்கள் கூட ஒரு அணி, நீங்களாம் வந்து ஒரு காமெடி கூட்டணி அப்படின்னு வந்திருந்தீங்க. அதே மாதிரி நடிகர் விவேக் அவர்கள் கூடவும் வந்து ஒரு கூட்டணி அப்படின்னு வந்திருந்தீங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நடிகர் வடிவேலு அவர்கள் கூட நடிச்ச உங்களை வந்து அவர் வந்து வளர விடாம இது பண்ணாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்துட்டு இருக்கு. அது உண்மைதானா சார்? என்ன, எந்த நடிகருமே அவங்கள போய் மிஞ்சி போக விட மாட்டாங்க. என்னதான் நம்ம திறமைகள் இருந்தாலும் அவங்களுக்கு மிஞ்சி போனால் உடனே பார்ப்பாங்க. இப்போ வந்து மானிட்டர்னு வந்துட்டு என்ன நடக்குது உடனே ரீஷூட் பண்ணுவாங்க. அது எல்லார்ட்டையும் இருக்குது, வடிவேல் சட்டையும் இருக்குது, விவேக் சரையும் நான் விவேக் சார் கண்டுக்க மாட்டார். ஆனால் எல்லா நடிகத்தையும் தங்களை விட அதிகமாக பண்ணக்கூடாது. என்னங்க இருக்கு, தட்டி கொடுத்தே நல்லா இருக்கு பண்ணு. இப்போ மணிவண்ணன் சாரும் நானும் பொண்ணு என்ன பூந்தோட்டம்னு ஒரு படம் பண்ணோம். வையாபுரி நான் மணிவண்ணன் சார் மனோபாலா சார் அனுமோகன் சார் ஒரு 10 காமெடி ஆர்டிஸ்ட் ஒரு சீன் நைட் எடுத்தாங்க. படியில் தண்ணி அடிச்சுட்டு இறங்கி வர மாதிரி நான் கடைசியாக வரைக்கும் நான் உருண்டு வந்தேன். அது எல்லாருமே கை தட்டாங்க. உடனே மணியன் சார் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கிறா அந்த தனி ஷார்ட் எடுத்தேன். அவர் வந்து நல்லா வரணும் பெரிய அப்படி அந்த மாதிரி டைரக்டர் அமையணும். அதான் ஒரு டைரக்டர் மனசு வைக்காதான் ஒரு நடிகர் இதுவே நம்ம வரி ரஜினி சார் கிட்ட சொன்னது. ஆனால் இப்போ வடிவேல் சார் சொல்லிக்கலாம், டைரக்டர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு 6 சீன் எனக்குள்ளதுனாங்க இல்லை 2 சீன் போதும் பிரித்து கொடுத்துருவாரு. அதை இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல நாங்கள் 5 பேருக்கு வேலை செய்யணும்னு. ஆனால் வளர முடியாது, ஒரே சீன் பண்ணி அப்படியே அதுலேயே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அந்த ஒரு சீனே மருதமலை போராடி நடித்தேன். அடிச்சு கட்டாலும் சொல்லாதீங்க தேடி போனேன். மாரிமுத்து சாருக்கு தான் நன்றி சொல்லிட்டா இருக்குது. இது மருதமலை எடுத்தால் சுராஜ் சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் நன்றி சொல்லணும். அர்ஜுன் சார் சொந்த படம், அவர்கிட்ட பொண்ணு ஹீரோனி பெங்களூரில் நல்ல சம்பளம் கொடுத்தாரு. 40 நாள் கூடவே இருந்தேன். என்ன பாராட்டினேன், நல்ல நடிகை பெரியாலாக வரணும். என்ன இப்போ கூட ஃபோன் பண்ணி நீ ஆப்ரேஷன் டேபிளில் சொல்லி அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி என்ன வேணாலும் நான் செய்கிறேன்னு யாருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்கம்மா, யாரையும் நான் குறை சொல்ல முடியாது. என்ன லெட்டரை கொடுத்து 10 பேர் கொடுத்தாரு, ஒரு ஆள் தான் பேசுகிறாங்க. சரி அந்த நேரம் பார்ப்போம். ரஜினி சார் வந்து உடனே லைனில் வர்றது பெரிய விஷயம், இவ்வளோ பிஸியாக இருக்கு மனுஷன். அப்போ வீட்டில் லெட்டர் வந்தோன்னு பார்க்குறேன்னு தானே தெரியுது. தானே பார்த்து உடனே கான்டாக்ட் பண்ணி கவலைப்படாங்கன்னு ஒரு 2 வார்த்தை பேசி அவர் மேனேஜர் தான் நிறைய பேசினாரு. இப்பவும் சந்திச்சு தான் இருக்கு, எப்படி இருக்கே வாபஸ் என்ன சொல்லுங்க. சூப்பர் சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க வடிவேல் அவர்கள் வந்து எனக்கு இன்னும் உதவி பண்ணலை, அவரோட கூட்டணியில் இருந்ததுனால தான் நாங்கள் தெரிஞ்சோம் அவ்வளோ படம் நடித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ண அதே சமயம் அவர் இன்னும் எனக்கு உதவி அவர்கிட்டருந்து எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. இது வந்து முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அவர் எதுவும் கான்டாக்ட் பண்ணாரா இல்லை நீங்கள் முயற்சி பண்ணீங்க? இல்லை, அவர் வந்து ரீஎன்ட்ரி வர்றதுக்கு காரணமாக இருந்தது நம்ம சிலோன் இது லைக்கா நிறுவனம். அவங்க இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா சங்கர் சாரோட பகச்சியால் தான் அவர் ரெட்கார்ட் போட்டாங்க, பெரிய டேரக்டர். அவரை போய் பகச்சிட்டா சினிமா ஓட்டத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால தான் அவருக்கு ஒரு ரெட்கார்டை போட்டாங்க. 15 வருஷம் ரொம்ப சிரமப்பட்டார். திரும்பி வரும்போது நாங்கள் எல்லாரும் நினைச்சோம் மக்களை எதிர்பார்த்தாங்க அந்த கூட்டணி பழையபடி வரணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. அவர் தான் கருத்துக்கிட்டார், இல்லை பழைய கூட்டணி வேணாம் புதுசாக பார்ப்போன்றது அவருக்கும் டாக இல்லை. ஆனால் மாமன்னு நடிச்சா கேரக்டர் நல்லா பண்ணியா, அதாவது மாபெரும் நடிகர் கவுண்டமணி செந்தில் அடித்து உள்ளே வந்து அன்றைக்கு கவுண்டமணி செந்தில்னா வந்து பயங்கர விஷயம் இருந்தேன். இவர் உள்ள பூந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. ஒரு நாகேஷு சந்திரபாபு 2 பேரும் சேர்ந்து செய்த கலவை, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. செய்ய இல்லை செய்திருக்கலாம், என்ன பண்ணுறது, ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அவருக்கு என் மேலே ஒரு கோபம் இருந்தால் அவரும் சிங்கமுத்தனும் தகராறாகி பிரிஞ்சிருக்கேன். பாண்டிச்சேரியில் கேட்டாங்க இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்குமான்னு. நான் என்ன சொல்கிறேன், சினிமாக்காரங்க நம்ம இன்றைக்கி அடிபடுவோம் நாளைக்கு ஒன்று சேருவோம். வடிவேல் சிங்கமுத்து கூட்டணி இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா அது அவருக்கு பிடிக்கல. நீ எப்படி சிங்கமுத்து சப்போர்ட் பண்ணி பேசுவேன், வரக்கூடாது ஆஃபீஸுக்கு அண்ணிலேருந்து நான் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு சிங்கமுத்து முக்கியம்மா, வடிவேலை விட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தான். நான் கஷ்டப்படுற நேரங்களில் எனக்கு பணம் கொடுத்து உதவினது அவர் தான். எனக்கு பண்ண நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மனுஷன், அப்போ அவரை நான் எப்படி மறக்க முடியும். அவர் தப்பாக எடுத்துக்கிட்டாரு, அதை பற்றி கவலை. இன்னும் வடிவேல் அவர்களுக்கும் இருக்கு, ஓகே. நீங்களும் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு அப்படிங்கிறது முயற்சி? இல்லை, போய் பார்த்தேன், பேசிட்டேன், வெளியே போகிட்டாரு. ஷூட்டிங் பார்ட்ல கூட போய் பார்த்தேன், சரி விட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அவரோட இருக்கும்போது நம்ம சம்பாதிக்க முடியல, பேர் கிடைச்சி
பெருசாக வளர முடியல. வளர யாருமே அவர் மட்டும் சொல்லலை, என்ன யாருமே. ஒரு ஹீரோ கூட நாலு ஃப்ரெண்டு போட்டேன் அழகாக இருந்தால் வேணாண்டுவாங்க. நான் எத்தனையோ பார்த்துருக்கு, பேர் சொல்ல ஐயோ வேணாம் வேணாண்டுவாங்க, தன்னை விட அழகாக இருக்கு வந்துடுவாங்க. அந்த தன்மை எல்லா நடிகருக்கும் வரும். நான் அப்படி இல்லை, நான் எனக்கு ஒரு படம் வந்தால் பத்து பேருக்கு சொல்லுவேன், பத்து பேரை கூப்பிட்டு வேலை கொடுக்கணும், அதான் என்னோடய ஆசை. நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்சிருக்கேன், சுப்ராஜி, விஜயகணேஷ், வெஞ்சல் ராவ், அல்லோவாஸ்லாம் இருக்கும் போது எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சலை ஹெல்ப் பண்ணுவேன். இன்றைக்கு வரைக்கும் ஸ்டார் நைட் புறக்கணும் தான் எனக்கு கை கொடுக்குது மேடை நாடகம். குமரிமுத்து தான் ஆரம்பித்து வைக்காரு, ஏன்னா மக்களை நேராக சந்திக்கிற ஒரு சந்தோஷம். அந்த நாளில் எம்ஜிஆர் புரட்சித்தலை எம்ஜிஆர்லேருந்து சுவாஜி சார்லேருந்து நாகேஷ்லேருந்து எல்லாருமே ஷூட்டிங்கை விட மேடையை தான் விரும்புவாங்க. நாடகத்துக்கு போயிடுவாங்க எப்படி இருந்தாலும், எல்லாரும் சொல்லுவாங்க நாடகத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, ஏன்னா மக்களை நேராக சந்திக்கிறோம், அது திறமை தனி. அந்த இதை நான் விருப்பி போய்கிட்டே இருக்கிறேன், உடம்பு செல்லாட்டிக்கும் நிறைய பண்றேன். வடிவேல் அவர்களுடைய இந்த ஒரு குணாதிசயம் தான், ஒரு சட்டன் ஒரு முன்கோபமா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் தான் அவர். அதை வந்து யார் கண்டுகள என்ன திறமைகள் இருந்தபடியாலே அனுசரிச்சு போனாங்க டைரக்டர்லாம். வடிவேல் சார் சொல்ற கேட்டாங்க, காலையில வந்தா லேட் பண்ணுவாரு, அங்க சீன் நைட்டு பார்த்துட்டோம் எல்லாம், அப்புறம் காலில் வந்து அதை டிஸ்கஷன் பண்ணி அந்த சீனை பண்ணி 11 மணி 12 மணி ஆகும், ஒரு சீனை எடுக்க முடியாமல் சில நேரம் போகலாம், ப்ரொடியூசருக்கும் நஷ்டம் வரும். ஆனால் அவர்கிட்ட திறமைகள் இருந்தபடியால் அதை அமர்ந்து போச்சு. சங்கர் சார் படத்தில் இந்தியன் 2 செட்டெல்லாம் போட்டு அவருக்காக அவர் சொன்ன மாட்டேன், இவர் போய் செட்டை மாற்று, அதை மாற்று, டைரக்டர் மாற்று, சங்கர் சார் முடியாது, அதால் இவர் காசு கொடுக்கச்சுன்னா கொடுக்கலான்ட்டு கரெக்ட் போட்டாங்க. ஒரு பெரிய இயக்குனரை பகைச்சிட்டாலே அவங்க சம்மந்தப்பட்ட டைரக்டர்லாம் இவர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க டைரக்டர் சங்கர் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதால் யாரும் கூப்பிடல, விட்டாங்க. ஏமா அவர் வந்து கலைஞருக்காக தான், கலைஞரையாக்காக பேசினார், விஜயகாந்த் புரட்சிக்கல விஜயகாந்த் எதிர்த்து பேசினார், அதான் அவர் செய்த தப்பு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து அடுத்த எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்தார், எல்லாருக்கும் வாரி வழங்குற வல்லர். அவருக்கு இப்படி ஒன்று வந்துக்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஆண்டவன் என்னத்துக்காக அவரை சோதிக்கிறான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ரெடி பண்ணி அவங்க மனைவி கொண்டு வந்து நிறுத்துவாங்க, அந்தளவுக்கு பார்த்து தான் இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது, நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க, அவர் பார்க்குறாங்க, சும்மா குறை சொல்லக்கூடாது, அவர் கிடைச்ச அப்படின்னு குழந்த மாதிரி அவர் வச்சு பார்க்குறாங்க, திருப்பி கொண்டு வருவாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட இருக்கிறோம். அதனால் அவர் சங்கர் சாரை புகைச்ச உடனே அந்த ரெக்கார்ட் போட்டாங்க. இவர் இவ்வளோ தூரம் புகைச்சி சினிமாவில் முதல் எல்லார்ட்டையும் மரியாதைலாம் போச்சுது. அப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா இருக்கெல்லாம் அமைச்சர், அவங்க எல்லாம் படம் பண்ணிக்கல சந்தானத்தானே போட்டாங்க, இவரை கூப்பிடவே இல்லை யாரும், ரெட் கார்டு போட்டுக்க யாரும் கண்டுக்கலையே. அவங்க நினைச்சானே எவ்வளோ பெரிய விஷயம் இவருக்கு, இவரை நம்மகிட்ட வந்ததானே இவருக்கு லைஃப் போச்சுன்னு பண்ணியிருக்கலாமே. ஆனால் இன்றைக்கு மாமன்னர் டைரக்டரை வந்து இதை போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. அது ரெட் கார்டை ரெட் கார்டு உடைச்சி நம்ம லைக்கா நிறுவன வழியை கொண்டு வந்து ரெண்டு படத்தை எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. லைக்கா விட்டு கொடுத்தால இந்த படம் நடிச்சார் அவங்க கேட்டு. சார் அதே மாதிரி கூட இன்னொரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம், தனுஷ் அவர்கள் கூட படிக்காதவன் படம் பண்ணும் போது விவேக் அவர்களுடைய காமெடி இன்னைக்கு வரைக்குமே வந்து பிரபலம். இதுக்கு வந்து விவேக் அவர்கள் கதாபாத்திரத்துக்கு முன்னாடி வடிவேல் அவர்கள் தான் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டார், ஆனா சில பிரச்சனைகள் நடந்து வெளியே வந்தாரு, அது என்ன விஷயம் அப்படிங்கிறது ஷேர். இல்ல அதாவது நல்லா தான் போச்சு, சுராஜ் சார் தான் காமெடி வந்த ஆபீஸ்ல எல்லாம் பேசிட்டு தான் போனாங்க, சுமந்த் சார் காம்பினேஷன் அங்க போய் ஒரு ரெண்டு நாள் ஒர்க்கு நடந்தது, வடிவேல் சார் காம்பினேஷன் நாங்கெல்லாம் நடித்தோம், அடுத்தான் சுமந்த் சார் காம்பினேஷன் சீனில் சுமன் அடிக்கிற மாதிரி புறமாக இருந்தால் அந்த சீனை மாற்றி இந்த சீனை மாற்றோன்னே சுராஜ் சார் கொஞ்சம் கோவம் வந்துட்டு, என்னென்ன இவ்வளோலாம் ரெடி பண்ணி வந்துட்டு காமெடி திடீர்னு மாற்றா நல்லா இருக்காது நீங்கள் அப்படின்னோடனே, அப்போ நான் வரையில் என்ன இவர் தனுஷ் சார் வந்தார் என்னென்னு கேட்டு போய் பேசினார் ரூமில், என்ன நடந்தே வந்தோடனே பேக்க பண்ணுங்க தேவையில்லை அப்படின்ட்டார். அவர் போய் கேட்டு இவர் விட்டு வரையில்ன்னொடனே அவரும் பார்த்து சொல்லலாம் அப்படியே கிளம்பிட்டார். உடனே இங்கே வந்துட்டு விவேக் சாரை பேசியிருக்காங்க, விவேக் சார் உடனே ஒத்துக்கிட்டார், திருப்பி அடுத்து போனோம் நானும் தான் போனேன். அவர் வடிவேல் சார் பண்ண வேண்டிய கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்கிறதுக்காக அந்த மனுஷன் கேட்டு அவர் நடித்ததை பார்த்து முடிஞ்சளவு வடிவேல் சார் மாதிரி ட்ரை பண்ணி அதில் நடிச்சிருந்தார். அந்த படம் எல்லாரும் வடிவேல் தான்னு பார்த்தாங்க விவேக் சார், ஏன்னா அவர் அப்படி பார்த்ததுனால அப்போ எல்லாரும் கேட்டாங்க என்னென்ன அவர் மாற்ற நீங்கள் வந்து பண்ணீங்க, வடிவேல் வேணான்ற படம் தான் நிறைய எனக்கு வருது, வேணான்னு நான் சொல்லிட்டு வீட்டில் உட்கார முடியுமா, எனக்கும் வேணும் புள்ள ஊட்டி இருக்கு. அதான் உண்மை, அந்த கண்ணாடியில் அழற சீன் கூட அது வடிவேல் அவர்களை பார்த்து தான் விவேக் அந்த ஆமாம் போட்டு பார்த்து செய்த வடிவேல், அதெல்லாம் விவேக் சார் அதில் கிடையாது, ஏன்னா விவேக் சார் வந்து வடிவேல்ன்ற மேலே ரொம்ப பிடிக்கும் ரசியம். நான் விவேக் சாரோட தான் இருந்தேன் முன்னே, அவர் தான் ராஜராஜேஸ்வரி படத்தில் நான் நடிச்சிருந்தேன் விவேக்கோட முதல் முதல், பாரதி கண்ணன் டைரக்ஷன், கே பாலச்சந்திர கம்பெனி, அவர் மேனேஜர் மோகன் தான் எனக்கு புக் பண்ணது, அது வேணான்னு வடிவேல் சார் தான் முதல் கூட்டம் காமெடி இருக்கிறாங்க ராக்கு,
வேணாம்னு சொல்லி அப்புறம் அவரோட மேனேஜர் சொல்லி நான் தான் நடித்தேன். படம் பார்த்துட்டு சூப்பர் தேவாசர் ரொம்ப வாழ்த்துனாரு, வடிவர் கூட்டி நல்லா இருக்கு விட்டுற பிடிச்சிக்க. இதே சேர்ந்து காலையில் போனேன், வராத என்ன வரவேணான்னு சொல்லிங்க. இல்லைப்பா உனக்கு வடிவர் காம்பினேஷன் நல்லா இருக்கு, நான் எப்போ வேணாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ அவரோட சேர்ந்தவன் புரி, அப்போ தான் நீ சீக்கிரம் வெளியே வருவேன், மக்களுக்கு தெரிய வருவேன். அவர் தான் அனுப்பி வச்சு, எவ்வளோ நல்ல எண்ணம் தெரியுமா. அது வடிவர் சேலத்துக்கு போட்டு போன பிறகு தான் எனக்கு பேர் வந்து குறிப்பிட்ட படம் ராஜராஜேஷி, மருத மலை, சுந்தரா டிராவல்ஸ், கண்ணும் கண்ணும், இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. இங்கிலீஷ்காரன் எல்லாத்தையும் ஒவ்வொரு சீன் நான் கொடுத்தாலும் நான் அதில் நின்றுவேன். சுந்தரா டிராவல்ஸ்ல எத்தனை தடவை உங்களோட காட்சியாகட்டும் அந்த படமா டைலக்கே இல்லை, அந்த படம் காமெடி, அந்த கேரக்டர் வந்து அந்த டைரக்டர் மலையாளி, அது ஒரு மலையாள ஹீரோ தான், காமெடி தான் பண்ணணும், அவன் தான் அந்த படத்தில் மலையாளத்தை பண்ணியிருக்காரு. இல்லைன்னு அவர் ஓனர் சுந்தரா சோழ், அந்த படம் ஓனர் தங்கராஜ், அவரை நடிக்க வச்சாங்க. அவர் மேக்கப்லாம் போட்டிருந்தார். வடிவேல் சரும் முரளி சரும் நான் அப்போ தான் போகிற சுட்டி மாதிரி ஒன்று அவனி பண்ணால் நல்லா இருக்குமே முரளி சொல்லி வடிவேல் சார் போய் ப்ரொடியூசர் சொல்லி உடனே கேரக்டர் என்ன பண்ண சொன்னால், அவர் டைரக்டர் இல்லை நான் புதுசாக இருக்கான் நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த முரளியும் வடிவேலாம் அப்படியே அவன் நல்லபடியாக பண்ணி தான் நாங்கள் சினிமாவிலேருந்து போகிறோன்றாங்க அப்படி சொல்லி. அந்த ஒரே டேக் ரெண்டு வேற ஒரே டேக்கில் பாட்டிலே அந்த வந்து கொண்டாந்து நிற்கிறது மேக்கப் போட்டு ன்றது ஒரு டைலக் தான் சென்று பேசப்பட்டேன். தினத்தந்தியில் என்னை பேசி எழுதி நிறைய எழுதியிருந்தாங்க. வடிவேலை விட அந்த படத்தில் சந்தியில் என்னை பற்றியே தான் சொல்லியிருந்தாங்க. இனிமேல் அந்த படம் டைலக் இல்லாமல் பேசப்பட்ட படம், டைரக்டர் சொல்லிட்டேதா நான் எதிர்பார்க்கவே இல்லை, மா நடிகனை யானி உன்னை உடம்புல உயிருக்கு வரைக்கும் நீ நடிச்சிக்கிட்டே இருப்பேன். போனவரும் நம்ம நிழல்வியோட ஒரு படம் பண்ணு, இரவு பறவை, சிரோன் சப்ஜெக்டு, தரமான கதை எனக்கு. அவர் வேதாஜி தான் டைரக்டரு, வா வாட வாண்டையா எடுத்தார் டைரக்டர். அப்போ நிழல் ரவி ஒரு உதயத்தை கொடுத்துட்டு எனக்கு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்க, நல்ல மனுஷன் அவர் வந்து அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ சொன்னார், ஏன் உன் கடவுளில் கையிலேருந்து நீ தப்பி வந்துட்ட, உன்னை அசைக்க முடியாது, உடம்புல உயிருக்கு வரைக்கும் நீ நடிச்சுக்கிட்டே இருப்பேன், அந்த பெரிய விஷயம் நிழல் ரவி வாழ்த்தினது. இந்த மாதிரி எல்லா நடிகருக்கும் என்ன பிடிக்கும், அஜித் சாருக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப படையிருக்கேன். ஏன்னா மைனர் மாப்பிள படம் தான் நான் அஜித் விஜய்சே எல்லா நேரம் போனா சார்ட்ட வந்து நடித்தது, நானும் அவரும் ரஞ்சித் சாரும் டெய்லி காலில் ஆஃபீஸுக்கு வருவார், 8 மணிக்கு வந்துடணும், 8:30 கோனான் சார் வருவார், ரஞ்சித்தையும் அஜித்தையும் ஏற்றிக்கிட்டு நாங்கள் ஏவியும் போகிறோம், ஏவி வேணால் ஷூட்டிங் சொல்லுவார் கோனான் சார் பாடுறா, ரெண்டு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் டிரைவரு, நீ வந்து மேக் அசிஸ்டண்ட்டு, நாங்கள் வண்டி ஓட்டோம், அப்படி சும்மா காமெடி போய் ஹோட்டலில் சாப்பிட்டு போவோம், திடீர்னு படத்துக்கு போவோம், அப்படி படையணும். இப்போ உள்ள சூழ்நிலை அவரை மீட் பண்ண முடியலை, கூட இருக்க மேனேஜரும் சரியாக ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, கேட்டால் அப்படி பார்க்க முடியாது நாடகங்களாம் நான் கோவப்பட்டு என்ன பார்க்க முடியாது. நம்ம கலைஞர்களை கலைஞர்கள் பார்க்கணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடிக்கிறோம், போனால் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கூப்பிட்டு உட்கார வைக்கலாம், யாருமே அதை செய்கிறது இல்லை. ஆனால் இப்போ வந்து விஜய் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு, ரசிகர்களை கூப்பிட்டு பார்க்குறாரு. அது அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன வரையில நமக்கு தேவையில்லை, அது மக்கள் எடுக்கிற முடிவு. இப்போ ஸ்டாலினையா வந்து 10 வருஷம் போகிறான்னு இவன் ஜோசியக்காரெல்லாம் அவர் வரவே முடியாது, முதலமைச்சர் சீட்டில் உட்காரவே முடியாது, ஆண்டவன் மாற்றினா ஆண்டவன் கொடுக்கோன்னு நினைச்சா யாராவது மாற்ற முடியாது சொல்லுவார் ரஜினி சார். மக்கள் முடிவெடுத்தாங்க, உட்காந்துட்டு நல்லது பண்ணிட்டு தானே இருக்காது. இப்போ எனக்கு எவ்வளோ பண்ண மாதிரி மக்களுக்கு ஏதோ ஒரு சில குறை சொல்லலாம், நடந்ததா இல்லையா என்ன யோசியம் பழிச்சுது, அதை கடவுள் மனசு வச்சா ஒன்றுமே நடக்க முடியுது. அந்த வகையில் எது வந்தாலும் நடக்கலாம். நாய் சேகரிக்கன் வந்து அவர் நம்ம குரூப்பெல்லாம் போட்டு எடுத்துருந்தா கண்டிப்பாக அவர் போட்டாயிடும், நாங்கள் அவருக்காக உழைச்சோம், அவர் ஜெயிக்கணும்னு நினச்சோம், வர்றவங்க கூட வரோம், நான் தான் நினைச்சேன். சின்ன பண்ணே பெரிய பண்ணேன் ஒரு படம் பண்ணேன், ஹீரோவா ஒரு சீன் வந்து என் பொண்டாட்டி சமாதானப்படுத்துறதுக்காக உள்ள போய் அந்த வழியில வந்தா அம்மாவை பார்த்து ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் சரி இந்த அதிமுக இப்ப இருக்கிற கட்சியிலையும் வந்து எப்படி முடிஞ்சம் அதிமுக முடிஞ்சது, ஸ்டாலின் ஐயா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத அந்த ஒரு காட்சியில பார்த்தா தெரிஞ்சு. கட்சி சார்ந்த உங்களுடைய செயல்பாடுங்கிறது இருக்காது? இல்லை நான் எம்ஜிஆர் தான், அதை விட கட்சி வேணாம், எம்ஜிஆர் ரசனா இருந்தாலும் நம்ம கலைஞர் ஐயா வெறிய நான் இத்தனை படம் பண்ணேன், 3D சிக்கிட்டு வெத்தலை பார்க்க தண்ணி எந்த பழக்கமும் இல்லை, நான் உட்காந்துட்டேன் கிட்டி போச்சு,